கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ வந்து ஊறுகாய் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ மாங்காய் சீசன், வேறு எதுவும் நம்ம பெருசாக பண்ண முடியாது. அதனால சிம்பிளாக இந்த மாங்காய் ஊறுகாய் இருந்ததுன்னா நம்ம வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். பிபி இருக்கிறவளை தவிர, மீ சுகர் பேஷண்ட்டை தவிர, மீது எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம், ஒன்றும் பயம் கிடையாது. இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால நான் வந்து மீடியம் சைஸ் மாங்காய் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெலிசாக நறுக்கியிருக்கோம் பாருங்கள். அப்படி சின்ன 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 சின்னதாக அந்த குட்டி குழந்தைகளோட பல்லு இருக்கும்ல, அதுமாரி மெலிசாக நறுக்கியிருக்கோம். அப்போ தான் அதுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு டீஸ்பூன் வந்து இந்தமாரி நீளமாக நறுக்கியிருக்கு. இந்த இது மாங்காய் என்ன மாங்காய்ன்னு கேட்டிங்கன்னா, நீட்டாக இருக்கும் இல்லையா, நீட்டு மாங்காய், கிளிமூக்கு மாங்காய், ஒட்டு மாங்கான்னு இதுக்கு மூணு விதமாக இதுக்கு வந்து சொல்லுவாள். நம்ம மாங்காய் பச்சடிக்கெலாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாங்காய். மற்றபடி ஊறுகாய் மாங்காய் அந்த குண்டு குண்டாக இருக்கும் அது கிடையாது, இது இது கிளிமூக்கு மாங்காய். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு, ஏன்னா இப்போ வந்து சாமான்லாம் கிடைக்கல, ரொம்ப டிமாண்டு அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து இப்போ தேவையானதுக்கு மட்டும்தான் இதுக்கு இந்த மாங்காய்க்கு தேவையானது ரெண்டு மாங்காய் போட்டிருக்கேன், அதுக்கு தேவையானதை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் நம்ம டீஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு இது வெந்தயம், ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு, தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்தமாரி வந்து நைஸாக பொடிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு நாலு டீஸ்பூன், பெரிய ஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா, டேபிள் டீஸ்பூன், அதில் வந்து நாலு டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி. உப்பு வந்து ருசிக்கு ஏற்ப நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ, நான் வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். டாடா சால்ட்டு ஒரு உப்பு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது நீங்கள் என்ன சால்ட் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே வச்சுருக்கேன் பத்தியில், இந்த கப்பால் வந்து ரெண்டு கப் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரிசர்வேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, இந்த எண்ணெய் இந்த உப்பு காரம்தான். அதனால் இந்த மாரி கப்பில் வந்து ரெண்டு கப் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம கடுகு வந்து எப்படி சொன்னோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகாய் பொடி. நீங்கள் இது வந்து நான் கொடுத்துருக்குற காரம் உப்பு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் உப்பு காரம் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்தமாரி நல்லா வந்து எல்லா மாங்காயோடையும் அந்த மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, உப்பு காரம் மிளகாய் பொடி, அந்த கடுகு தனி கடுகு வெந்தயம் அந்த பொடி போட்டிருக்கோம். ஆனால் அது போட்டிங்கன்னா தான் அந்த ஊறுகாயோட வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அப்படி இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வெறும் உப்பு காரம் கூட போட்டு நம்ம மிளகாய் பொடி, உப்பு காரம், பெருங்காயம் போட்டு இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வரவும் நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு. கடுகு நல்லா பொரியணும். பெருங்காயம், பெருங்காயமோட ஒரு நீங்கள் என்ன ஸ்பூன் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்தமாரி நல்லா பொரியணும். கடுகும் பெருங்காயும் பொரிஞ்சதுக்கப்புறம் மெல்லமாக எடுத்து இந்தமாரி அந்த மாங்காயில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. நான் வந்து இப்போ இது ஷோவில் காட்டணும் அப்படிங்கிறதுனால கண்ணாடி பவுல் போட்டிருக்கேன். நீங்கள் எவர் சொல்லாத பாத்திரத்தில் கூட போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாடி பாட்டில் எது நம்மக்கிட்ட இருக்கோ அதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊறுகாய்,
இப்போ ரெண்டு மாங்காய் போட்டோம், நம்ம ஊறுகாய் எல்லாம் தாளிச்சிருக்கோம், இதில் வந்து சூடு எண்ணெய் விட்டுருக்கோம், அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாடி பாட்டில் எது நம்மக்கிட்ட இருக்கோ அதில் எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்க, உங்களுக்கு கப்பில் எடுத்து காமிச்சிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இந்த அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா உப்பு காரம் நிறையா உப்பு காரம் கூட சேர்த்துக்கலாம். இதை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஜாக்கிரதையாக ஆத்துலேயே இருங்கோ, எல்லோரும் பத்திரமா இருங்கோ. தேங்க்யூ, பை.